தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ள பாஜகவினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட்ல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15%லிருந்து 6% குறைக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக தங்கத்தினுடைய விலை மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. இதற்கு வாடிக்கையாளர்கள், நகை முதலீட்டாளர்கள் எல்லாருமே வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விலை குறைவு அப்படிங்கிறது இன்னும் தொடருமா? இதனால இந்திய பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? இன்னும் குறிப்பாக சொல்லுகிற போது, வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தை கடத்தக்கூடிய அந்த சூழல் இதனால குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு வாய்ப்புகளையும் அதனாலுக்கான காரியங்களையும் தெரிவித்திருக்கிறாங்க. இசாந்தா இந்த விவாதத்தை நம்ம இன்று பயணிக்க இருக்கிறோம். நான் பட்ஜெட் வரி குறைப்பு, குறையும் தங்கம் விலை, நான் கருத்துறையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர், பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்யன், சென்னை ஜுவல்லரி அசோசியேஷனுடைய நிர்வாகி திரு சாந்தகுமார், முறை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் திரு சாந்தகுமார்ட்ட இருந்து விவாதத்தை தொடங்குறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தங்கத்தின் மீதான வரி குறைப்பு தங்க விற்பனையில என்ன மாற்றத்தை உருவாக்கியிருக்கு சார்? சொல்ல போனா இந்த வரி குறைப்பு அப்படின்றதுக்கு வந்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 8 வருடங்களா நம்ம மத்திய அரசாங்கத்துல இந்த மாதிரி இந்த வரியை குறைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பொதுமக்களுக்கும் சரி சாமானியர்களுக்கும் சரி வாங்கக்கூடிய அளவுல நல்லா இருக்கணும். அதை இத்தனை வருடங்கள் தள்ளி போட்டுட்டு வந்த மத்திய அரசாங்கம் ஆனா இப்பொழுது இந்த பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்க. அது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். முதற்கண் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மோடிஜி அரசாங்கத்துக்கும் எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ இந்த வரியை குறைச்சதன் மூலமா பார்த்தோம்னா திடீர்னு ஒரு 3040 ரூபாய் இந்த 3 நாள்ல மட்டுமே குறைஞ்சிருக்கு. இதையொட்டி மக்கள் கிட்ட தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற ஆர்வம் நீடிச்சிருக்கு. சாமானியர்களுக்கு ஒரு 8 கனியா இருந்த தங்கம் வந்து இப்ப பரவாயில்ல நம்ம வாங்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டியிருக்கு. வியாபாரமும் இந்த ஒரு 3 நாட்களா மட்டும் இல்லாம இனி வரும் நாட்களும் நல்லாவே இருக்கும். இன்னும் குறையும் சொல்றீங்களா சாந்தகுமார் சார்? இன்னும் தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? இந்த பட்ஜெட்டின் தாக்கம் இப்ப குறைஞ்சிருக்கு. அதே டைம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சர்வதேச அளவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய உயர்வுன்னு சொல்லலாம் இல்லையா, அது இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில உயர்ந்துகிட்டே வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அங்கேயும் இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அதையும் தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா வியாபாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1050 ரூபாய்க்கு விற்க போறோம், அவ்வளவுதான். இன்னும் குறைஞ்சாலும் எங்களுக்குமே நல்லதுதான், வியாபாரம் இன்னும் ஸ்திரத்தன்மையோட இருக்கும், பொதுமக்களுக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும் அப்படின்றத நாங்க பாக்குறோம். ஏற்கனவே தங்கத்தின் மீதான சுங்க வரியையும் இந்த அரசு அதிகரித்திருந்தது. அதிகரித்தது எதனால, இப்ப அதை குறைத்தது எதனால? அதாவது அதிகரித்தது அப்படின்னு சொல்றது வந்து எப்பயுமே என்னன்னா, அவங்க முதல்ல அரசாங்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்தோடனே அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல இருக்கப்போ 1% இருந்தது, அதுக்கப்புறம் சுங்க வரி 4% ஆக்குனாங்க பாஜக. காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸ் தான் 4% இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மோடிஜி அரசாங்கத்துல வந்துட்டு 4%, 6%, 8%, 10%, 12%, 15% ஆச்சு. அதுக்குதான் நாங்க அப்பயே நிறைய முறை அவர்களை நேரில் சந்திச்சிடும், தபால் மூலியமாகவும் நம்மளுடைய கோரிக்கையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதை இப்ப காது கொடுத்து செவி மடிச்சு குறைச்சிருக்காங்க. ஏன் குறைச்சிருக்காங்க? ஏதோ கேட்க வந்தீங்க. இல்ல, நான் என்னன்னா உங்களுடைய கோரிக்கைக்காக வரிய குறைச்சிருக்கிறாங்களா, இல்ல வரிய குறைக்கிறதுனால குறிப்பிட்டு சொல்றது மாதிரி தங்கம் வெளிநாடுகளிலிருந்து கடத்துவது குறையும், இல்லைன்னா தங்கம் வாங்குவோருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், அதனால இந்தியாவுடைய பொருளாதாரத்துல சில மாற்றங்கள் ஏற்படும், இந்த காரணிகள் அடிப்படையில குறைத்திருக்கிறாங்களா? இல்ல, ஏன் முதல்ல ஏத்துனாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அதை வரி மூலமா கலெக்ட் பண்ணணும். அதுவும் ஒரு வருஷம் 800 டன் மெட்ரிக் டன் வந்து வெளிநாடுகள்ல இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இவங்க ஏத்துறதுனால இந்த இறக்குமதி குறையும் அப்படின்னு நினைச்சாங்க. இம்போர்ட் டியூட்டியை கூட்ட அப்படி இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறையும், மக்கள்கிட்ட வாங்கும் ஆர்வம் குறையும் அப்படின்னு நினைச்சாங்க. அதே டைம்ல வரி நிறைய வந்து சேரும்னு நினைச்சாங்க. அதற்கு மாறா என்ன ஆச்சு, இந்த விற்பனை வரியை இன்கம் கஸ்டம்ஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ண பண்ண இந்த பேக்டோர் வழியா வர்றது, சொல்லப்போன சுருக்கமா சொல்லப்போன கள்ளத்தனமா சந்தையில வர்ற தங்கத்தினுடைய அளவு வந்து அதிகமாயிட்டே போயிடுச்சு. அதை கட்டுப்படுத்த முடியல. அதை இப்ப அவங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு முக்கியமான காரணமும்
பொதுமக்களுக்கும் அவங்கள்ட்ட இருந்து தன்னுடைய ஆதரவு கிடைக்கணும், பொதுமக்கள் சாமானியர்கள் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காகவும் இப்போ இருக்க இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்க. இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா கள்ள சந்தையில தங்கம் வர்றது அறவே நிறுத்தப்படும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. சரி, கே கே ஆர் ஆதித்யன் சார், உங்களுடைய பார்வையில தங்கம் வரி குறைப்பு எதனால சார் இந்த பட்ஜெட்ல? ஏன்னா நிறைய விஷயத்துக்கு வரி குறைப்பு கேட்டாங்க, அதுக்கெல்லாம் கொடுக்கல, டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கேட்டாங்க கொடுக்கல, ஆனா தங்கத்துக்கு மட்டும் பர்டிகுலரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே. தங்கம் வந்து இப்ப நம்ம மத்திய கடந்த ஒரு 4-5 மாதமா கடுமையா கூட்டிட்டு 2022 ஆரம்பிச்சது, கடந்த வருஷத்துல ஒரு 6-7 மாதம் ரொம்ப கடுமையா கூடிச்சு. அது காரணம் பல யாருமே தெரிஞ்சதுதான், இன்டர்நேஷனல் வார் அந்த பிரச்சனைகள், அமெரிக்காவில் வந்து அவங்க ஃபெடரல் ரேட் பேங்க் ரேட் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு 4 தடவை வந்து அந்த ரேட் கட்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்பார்த்து பிடிச்சி, ஆனால் அது வந்து 1 தடவை தான் வரும் தெரிஞ்சு போச்சு. அது ஒரு காரணம். இன்னொன்று, இவங்க வந்து கடத்தலை தடுக்கலான்னு சொல்லி நம்ம வந்து கூட்டினோம், நமக்கு அந்த தங்கத்துடைய வரிவால் நமக்கு மத்திய அரசுக்கு வரும்ட்டு, ஆனால் கடத்தல் வந்து தடுக்க முடியலை. ஏன்னா ஒரு கிராம் தங்கம் கடத்தினா ஒரு ஆளுக்கு 500 ரூபா லாபம் கிடைக்குது, 1 கிராம் தங்கம் கடத்துறது. அதனால குருவிகள் மாதிரி வச்சு பெரிய பேங்காங்கிலிருந்து துபாயிலேருந்து அதிக அளவில் தங்கம் கடத்தி வரப்பட்டது. அது இந்த குரூடு தங்கம் கோல்டு சொல்கிறாங்க, 24-கேரட் கோல்டு, அதை பல்வேறு வகை நம்ம பாத்திரம் எத்தனை வகையெல்லாம் கொண்டு வராங்க. இதில் வர அது ஒரு பெரிய தொழிலாகவே மாறி, ரீசெண்டாக கூட நம்ம ஒரு ஏர்போர்ட்டில் இதுக்காகவே ஒரு கடையை திறந்து அதன் மூலம் அங்கேருந்து ஆளுக்கு அனுப்பியெல்லாம் பண்ணாலும் பெரிய அளவில் பண்ணாங்க. அதை தடுக்கிறக்காக இப்போ வந்து தங்க கடத்தல் வந்து குறையும், ஏன்னா அவங்களுக்கு இந்த லாபம் குறைஞ்சு போகும். 500 ரூபா ஒரு கிராமம் கிடைக்கிறது இன்னும் கிடைக்காது, அது ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி இப்போ 3000-4000 இன்னும் கோல்டு ஸ்மக்லிங் அப்படிங்கிறது தடைப்படும், பெரிய அளவில் அந்த பிசினஸ் அடிபடும். ஆமா, தடைப்படும். இன்னொன்று, நம்ம அரசுகளை வந்து இப்போ நம்ம உலகமுள்ள சீனா இந்தியா பெரிய பெரிய நம்ம நாடுகள் வந்து தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா வந்து போன வருஷம் மட்டும் 16 டன் தங்கம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல மட்டுமே 19 டன் இறக்கியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. வாங்கி நம்மளுடைய ரிசர்வ் பேங்கினுடைய இருப்பு வந்து 2,822 ஆக்கியிருக்காங்க. அதனுடைய அதுவும் இந்த மாதிரி அரசுகளே வாங்க தொடங்கியது ஒரு பெரிய காரணம். ஏன்னா இந்த வார் அந்த பிரச்சனை பிறகு அதனால சில சீனா மாதிரி நாடுகள்லாம் அதிக அளவில் தங்கம் வாங்கினா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கூட்டிச்சு, அது ஒரு காரணம். நம்ம இதனால் இப்படிலாம் தொடர்ந்து போகும்போது மத்திய அரசு வந்து நம்ம இந்த மாதிரி வரி குறைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது நம்ம ஆபரண தங்கம் வாங்குவோம் சாதாரண மக்கள் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா நகை கடைகள்லாம் எவ்வளோ ஒரு சொத்தாவே அதை பார்க்குறாங்க, தங்கத்தை தங்களுடைய சொத்தா பார்க்குறாங்க. ஆமா, அவங்க வந்து ஏன்னா இப்ப ஆடி மாசம் ஆடி முடிஞ்ச உடனே கல்யாண சீசன் ஆரம்பிச்சிடும். இப்பமா ரொம்ப பேர் பெண்கள் அவங்களுக்குலாம் இந்த வரி குறைப்பது ரொம்ப வரவேற்கிறாங்க. ஆபரண தங்கம் வாங்கினதெல்லாம் வந்து அந்த அதிக அளவு வாங்குறது ஆடி பெருக்குக்கு இதனால அமோக வியாபாரம் நடக்கும் அப்படிதானே? ஆடி தள்ளுபடி போடும். ஜுவல்லரி அசோசியேஷன் சாந்தகுமார் சார் சொல்லுவாங்க, ஆடி பெருக்குக்கு பெரிய வியாபாரம் இருக்கும் அப்படின்னு. ஆமா ஆமா, கண்டிப்பா. அதனால தொடர்ந்து இந்த பெண், அதாவது சாதாரண மக்களுடைய நுகர்வோர்களும் அவங்களுக்கு வந்து வரைய இருக்கிறாங்க, அது சரி. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல வாங்குறவங்களுக்கும் எப்படி அவங்க இந்த ஏன்னா தொடர்ந்து நீடிக்குமாங்கிற ஒரு சந்தேகம் சில இருக்கு. இது வந்து கரெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த ரேட் கரெக்ஷன் மாதிரி ஒரு மாதம் போனவரை பழையபடி திருப்பி வர்றதுக்கு பவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தொடர்ந்து பேசுறேன் சார், தொடர்ந்து பேசுறேன் ஆதித்யன். திரு ரவிசங்கர், தங்கம் குறையறனால சந்தோஷப்படுறது ஒண்ணு, ஏற்கனவே தங்கத்தின் மீது முதலீடு செய்து வைத்திருக்கிறவர்கள் தங்கத்தின் விலை குறையறதுனால அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே இருக்கும். இந்த மாதிரியான பெரிய ஆசிலேஷன் இருக்கும், அதாவது ஒரு ஒன் டைம் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்டாக் வாங்கி வச்சு அவங்க அதிக விலை கொடுத்து வச்சிருப்பாங்க, இம்போர்ட் பண்ணும்பொழுது இல்லை ரெண்டு நீங்க கேட்டு கேள்வி புரிஞ்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு அவங்களாம் 15% அந்த கஸ்டம் டியூட்டி கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால அதிக விலை கொடுத்ததை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இப்போ விலை குறைஞ்சதுனால அடி வாங்கியிருக்கலாம், வாங்குவோம் அப்படிங்க கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதை வந்து லாங் ரன்ல பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, அன்றைக்கி வந்து விலை இறங்கிச்சு சார், எவ்வளோ இறங்கிட்டு 15% இவங்க 6% குறைச்சாங்க. ஸோ 15% எக்ஸிஸ்டிங் ஜிஎஸ்டி வந்து 3%, ஸோ 18% மொத்தமாக அதுலேருந்து இப்போது 6% குறைச்சி 6+3 ஜிஎஸ்டி
9%, பாதியாக குறைஞ்சாச்சு ப்ரைஸ். ஸோ அன்னைக்கு ஒரே நாளில் 2700 ரூபாய்க்கு 10 கிராமுக்கு குறைஞ்சிது, அடுத்த நாள் 3070க்கு போச்சு. இன்னும் வந்து இவங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஈவன் இவங்க அசோசியேஷன், ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அவங்களே சொல்கிறாங்க, லாங் ரன்ல 4000 ரூபாய் கூட போகலாம் குறைவு அப்படிங்கிறாங்க. அது சேமித்து வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு ஆபத்து தானே, ஏன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி கடன் வாங்கி கூட தங்கம் வாங்கி வைத்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்ம எதுவுமே நீங்க இப்போ பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டால் அதுல குறையவே இருக்காதுங்க. 10000 ரூபாய் போட்டீங்க, 10000 ரூபாய் வந்துடும். ஆனால் அதே ரிட்டர்ன் எவ்வளவு கிடைக்கும், 5%, 6% இன்னைக்கு இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் போக. நீங்க அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னு வச்சுங்க, 12%, 14% ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், டெட் ஃபண்ட் அதெல்லாம் போட்டால் 8-9%. ஆனால் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் போடும்போது டியூ டு வாலட்டைலிட்டி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுனில் நீங்கள் போட்ட இந்த இதுக்கு 100,000 போடுறீங்க, அது 90,000 இறங்கலாம். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி இல்லை. இந்த கோல்டு இன்னைக்கு நீங்கள் வாங்கி போட்டீங்க, நான் வந்து சவரன் இவளுக்கு வாங்கினேன், ஆனால் இன்றைக்கி ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, என்னுடைய வேலையை நான் விற்க போனால் குறையுமே, இன்றைக்கி குறையும். ஆனால் லாங் ரனில் இதுக்கு தான் ஒரு இது எடுத்து சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் சப்மிட் பண்ணாங்க, செவ்வாய்க்கிழமை சப்மிட் பண்ணுறச்சே விலையெல்லாம் குறைஞ்சிது. ஆனால் புதன்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஷேர் கம்பெனி அதாவது கோல்டு ஜுவல்லரி இதில் டைட்டான் கம்பெனி அவங்க ஷேர் 6.6% உயர்ந்திருக்கு அன்னைக்கு. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ் 4.5% அவங்க ஷேர் ப்ரைஸ் உசந்திருக்கு. சென்கோ கோல்டுன்னு இருக்காங்க, அவங்க 4.8% உயர்ந்திருக்கு. ஏன் உயர்ந்தது அப்படின்னு பார்த்தா ப்ரைஸ் குறைஞ்சிருக்க, ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, கஸ்டமர்ஸ்க்கு இதனால் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் லாங் ரனில் பார்க்குறச்ச ப்ரைஸ் குறைஞ்சதுனால டிமாண்ட் அதிகமாகும், மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். நேற்று வரைக்கும் நான் 1 கிராம் 1 சவரன் வாங்கலான்ட்டு இருந்தேன் இந்த ஒரு பண்டிகைக்கு, என்னுடைய ஒய்ஃபுக்கு 5 சவரன் வாங்கலான்ட்டு இருந்தேன், இப்போ குறைஞ்சிருக்கு, ஒரு 7-8 சவரன் வாங்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ ரெடியூஸ்டு ப்ரைஸ், அதனால் டிமாண்ட் வந்து அதிகமாகும். இந்த டிமாண்ட் அதிகமாக இருந்தால இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அவங்க பேர் சொல்கிறேன், இந்த பெரிய கம்பெனிக்கெல்லாம் என்ன ஆகுது, அவங்களுடைய சேல்ஸ் குரோத் வியாபாரம் அதிகமாகுது. அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்பொழுது ப்ராஃபிட்டு. ஸோ ஓவரால் இதில் ப்ராஃபிட்டில் பார்க்குறச்ச இன்றைக்கி ப்ரைஸ் குறைஞ்சதுனால கொஞ்சம் அடி வாங்கும், இருந்தாலும் இவங்களுக்கு ப்ராஃபிட் உண்டு. அதனால தான் லாங் ரன்னை பேஸ் பண்ணி பார்க்குறச்ச புதன்கிழமையே இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் ஏறித்து, தங்கம் வில குறைஞ்சது ஆனால் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் ஏறித்து. இதில் இன்னொரு ஆங்கிள் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இது. ஸோ இவங்க ப்ரைஸ் கஸ்டம் டியூட்டி குறைஞ்சிருக்கிறதுனால நிறைய தங்கத்தை இன்னும் உள்ளே கொண்டு வருவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3வது இடம் இந்தியாவுக்கு, பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுறோம், மற்ற இது பண்ணுறோம், 3வது இடம் இம்போர்ட்டில் அதிகமாக பணம் கொடுக்கறது தங்கத்துக்கு. $36 பில்லியன் நம்ம வருஷத்துக்கு கொடுக்குறோம், கொடுத்து இம்போர்ட் பண்ணுறோம். அதில் ஒரு 570 டன் 2023 வருஷத்தில் 570 டன் கோல்டு ஜுவல்லரி இம்போர்ட் பண்ணோம், ஒரு 186 டன் கோல்டு பார்ஸ் இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்றைக்கி விலை குறையிறச்ச இன்னும் நிறையா கோல்டு இம்போர்ட் பண்ணுவோம் உள்ள. இம்போர்ட் பண்ணும்பொழுது சப்ளை அதிகமாக வரதுனால இன்னும் கூட ப்ரைஸ் குறையும், ப்ரைஸ் குறையிறதுனால மறுபடியும் நிறையா பேர் வாங்குவாங்க, இந்த வாங்க இவங்களுக்கு சேல்ஸ் குரோத் அதிகமாகும், மறுபடியும் ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி இதில் பார்க்குறச்ச நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா இன்வென்ட்ரி, இந்த இன்வென்ட்ரிலாம் வச்சுருக்குமே இது அடி வாங்கிடுமே, பட் இந்த சைக்கிள் சைக்கிளில் போகும்பொழுது இந்த இன்வென்ட்ரினால எனக்கு பெரிய இது வராது, ஓவரால் நான் ப்ராஃபிட். இந்த இன்வென்ட்ரியில இருந்தே நான் திரு சாந்தகுமார்கிட்ட கேட்குறேன், ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது சார் ஈக்விட்டி அப்படிலாம் சொன்னாங்க, அதெல்லாம் லாங் டைம், பட் நீங்கள் நேற்று ஒரு விலையை வைத்திருக்கிறீங்க, அந்த விலையிலேருந்து இன்னைக்கு குறையுது அப்படிங்கும் போது ஒரு தொழில் நடத்துகிறவங்க, இன்னைக்கு வியாபாரம் நிறைய ஆகுது ஆனால் விலை குறையுது, உங்கள் ப்ராடக்ட்டுக்கான விலை குறையுது அப்படிங்கும் போது இது நஷ்டம் இல்லையா? கண்டிப்பா நஷ்டம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியாபாரியை பொறுத்த வரையும் பணமா பார்க்க மாட்டோம் நாங்க யாருமே, எங்களுடைய முதலீடு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒருத்தர் ஒரு 5 கிலோ வச்சிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு ஒரு 200 கிராம் அதை வித்துச்சுன்னா 4800 கிராம் மீறி இருக்கும், அடுத்த நாள் உடனே அதை ரீஃபில் பண்ணணும், 200 கிராம் வாங்கி ரீஃபில் பண்ணணும், எவ்வளவு வித்து இருக்கோ அதுக்கு ரீஃபில் பண்ணணும். அந்த மாதிரி வகையில் பார்த்தோம்னா நம்முடைய ஸ்டாக்
இன்வென்ட்ரி சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டாக் எப்பயுமே அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதோட ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய மொத்த நம்மகிட்ட இருக்க கையிருப்பு இருக்கிற தங்கத்தினுடைய மதிப்பு கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. இதுதான் சிறந்த ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வியாபாரம்ன்றது. நம்ம வந்து எப்பயுமே பணமா பார்க்காம எவ்வளவு வித்திருக்கோ அதை இமீடியட்டா அதை ரீஃபில் பண்ணணும், ரீஃபில் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம்னா பாதிப்பே கிடையாது. இல்ல இன்னும் கொஞ்சம் குறையும் நம்ம அப்புறமேட்டு வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னா தான் திடீர்னு ஒரு டக்குல விலை உயர்ந்துரும். அந்த டைம்ல இன்ஜின் லாபம் இஞ்சியோடைய லாபம் மஞ்சள் இல்லைன்ற மாதிரி இதுல கிடைக்கும் கிடைக்கும் லாபம் பார்த்துட்டு இருக்கோம், விலை ஏற்றத்தினால நஷ்டம் வந்து சேரும். இது சில பேர் செய்யற தவறு. ஆனா புத்திசாலியான அனுபவமான வியாபாரிகள் யாருமே எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அன்னன்னைக்கு விக்கிறத உடனே ரீஃபில் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த ரீஃபில் தான் சார், நீங்க 15% சுங்கவரி கொடுத்து நீங்க ஃபில் பண்ணி வச்சிருப்பீங்க, இப்ப திடீர்னு 6% அவர் குறையுது அப்படின்னு சொன்னால் அது நீங்க எப்படி அதை காம்பன்சேட் பண்ணுவீங்க? அதுதான் சொல்றேனே, இனி வரும் காலங்கள்ல வாங்கக்கூடியதுல இருந்து கம்மியானதை நம்ம வாங்க போறோம், எவ்வளவு வாங்குறோமோ அங்க கொடுக்க போறோம் சார். ஒண்ணு நான் போய் முதலே ஒரு ஆல்ரெடி வாங்கினதுக்கான விலையை நீங்க இப்ப குறைத்தாகணும்ல, எந்த நேரத்துல குறையுதோ அப்பத்துல இருந்தே நீங்க உங்களுடைய பிரைஸ கம்மியாக்கி இருக்கணும்ல. இல்ல அதுக்குதான் இன்னொரு விஷயம் சொல்றேன், அப்படி பார்த்தோம்னா வியாபாரத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த 15% உயர்ந்தப்ப மட்டுமே எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணலையே, 1% இருந்தப்பே கொள்முதல் பண்ணிருப்பாங்க, 4% இருந்தப்பே கொள்முதல் பண்ணிருப்பாங்க, 8% அன்றாட தேவைகளுக்கு வாங்குவோம் அப்படின்றப்போ ஆவரேஜ் பாக்குறப்போ அது நிச்சயமா பெரிய நஷ்டத்துல முடியாது. ஆனா தங்களுடைய மதிப்புல சொத்து மதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்ப ஒரு 5 கிலோ வச்சிருக்கப்போ ஒரு 775,000 ரூபாய் இருந்த தங்கம் இன்னைக்கு 72 லட்சமா ஆச்சு அப்படின்னா அவருடைய மதிப்பு கம்மி. பட் என்னைக்கு இருந்தாலும் இது ஒரு பொன் முட்டைன்ற வார்த்தை தாங்க. இன்னைக்கு இந்த வியாபாரம் உடனே நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டு மொத்த சொத்தையும் நம்ம வித்துட்டு இதனுடைய மதிப்புன்னு சொல்ல போறது இல்லையா, தலைமுறை தலைமுறையா இருக்கக்கூடிய வியாபாரம் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையில தான் நாங்க பார்ப்போம். தங்கம் பொன்முடை முட்டைன்ற வார்த்தை. ஆமா எல்லா சார், எல்லா வணிகருக்குமே தான் செய்யும் தொழில் வந்து பொன் முட்டைன்ற வார்த்தை தாங்க, நாட் ஒன்லி இங்க கோல்டு ஃபீல்டு. சரி, நான் சொல்றது ஜெனரலா, நீங்க வாங்கக்கூடிய மக்களுக்கு சில டிப்ஸ் சொல்லுங்க சார், இது இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கும் போது நீங்க கிட்டத்தட்ட நியர்பை அப்படின்னு சொன்னீங்க, பட் எப்போ ஏறும் இல்ல இதே சஸ்டெயினா கொஞ்ச நாள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கோல்டு ரேட்டை பிக்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோ இல்ல இந்தியாவோ எதுவுமே கிடையாதுங்க. LBMA சொல்லிட்டு லண்டன் புல்லியன் மேனுபேக்சரர் அசோசியேஷன் சொல்லிட்டு அவங்களாலதான் சர்வதேச அளவுல ரேட்டு பிக்ஸ் பண்ணப்படுது டாலர் கணக்கு வச்சு. அப்படின்னு இருக்க பட்சத்துல ஆல்ரெடி சர்வதேச அளவுல மார்க்கெட் ரேட் ஹையில இருக்கு. ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், இன்னும் அந்த கரெக்ஷன் வரல. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம மோடிஜி அரசாங்கத்தால திடீர்னு இந்த இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிட்டாங்க, அதனாலதான் விலை குறைஞ்சிருக்கு. நம்ம அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புனாலதான் இந்த விலை குறைஞ்சிருக்கு. இன்னும் சர்வதேச அந்த கரெக்ஷன் வந்தால் ஒருவேளை திருப்பி கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நிலை வந்து இன்னும் ஒரு ஓரிரு வாரங்கள் நீடிக்கும். இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த வருட கடைசியில December 2024 பாத்தீங்கன்னா ஒரு சவரன் ஒண்ணு 60,000 ரூபாய் வந்துடும். இன்னைக்கு இருக்குது 51,440 ரூபாய் இருக்கு. நீங்க ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, நாங்க பொதுமக்களுக்கும் வாங்க வரவங்களுக்கும் என்ன சொல்லுவோம்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாராளமா நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து கோல்டு குறையுமா குறையுமா அப்படின்னு நினைச்சு வச்சிருப்பாங்க. என்கிட்டயே நிறைய வாடிக்கையாளர் கேட்டாங்க, 6,900 ரூபாய் போறப்போ சார் ஒரு 6,500 ரூபாய் அந்த சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. ஏன் இன்னைக்கு வந்திருக்கு 6,430 ரூபாய் வந்திருக்கு, இன்னைக்கு தாராளமா வாங்கலாமே, நீங்க நினைச்சு வச்சது வந்துருச்சுல, ஆனா நாம என்ன நினைப்போம் இன்னும் கொஞ்சம் குறையாதா அப்படின்னு கொஞ்சம் நினைக்கிறப்ப மட்டும்தான் அங்க ஏமாற்றம் மிஞ்சும். ஆனா நம்மகிட்ட இருக்க தங்கத்துக்கு கடன் வாங்காம கையில் இருக்கும் சேமிப்பு தொகைக்கு கண்டிப்பா வாங்கினீங்கன்னா 100% சார். பொருளாதார நிபுணர் ரவிசங்கர் சார் சொன்னாரு லாங் ரன் பாக்கணும்னாங்க, உண்மைங்க. ஷார்ட் டேர்ம் கெயின் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் போகணும், ஆனா கோல்டை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான முதலீடு. தலைமுறை தலைமுறையா பார்த்தோம்னா இது கடந்து வந்த பாதையை பாத்தீங்கன்னா என்னைக்குமே அது வந்து நஷ்டத்தே கிடையாது, டவுன் ஆகல. நான் இந்த சுற்றுல உங்கள்ட்ட இந்த நிறைவா ஒன்று கேட்டுக்கிறேன், ஏற்கனவே தங்கத்தினுடைய விலை அதிகமாகும் போது ரஷ்யா உக்ரைன் போர் இதனால தான் தங்கத்தினுடைய விலை அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படிலாம் சொன்னாங்க, பட் இப்போவும் அது முழுமையாக நிறைவடையலை. பட் வரி குறைப்பினால் இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கும்? இல்லை அதுதான் சொன்னேன், இந்த வரி குறைப்புன்றது வந்து இந்திய அரசாங்கம் இறக்குமதி வரி குறைப்பினால் மட்டும்தான் இந்த தங்கத்தின் விலை குறையப்பட்டிருக்கிறதா இல்ல வேற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு கேக்குறேன். இல்ல இப்போதைக்கு வந்தது 100%க்கு 100%
இந்த விலை குறைப்பு அப்படின்றது இந்திய அரசாங்கம் எடுத்த முடிவின்படி தான் இந்த விலை குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே கேட்டுட்டு இருப்பாங்க பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் துபாயில இருந்து தங்கம் வாங்கிட்டு வரேன், அங்க இருந்து அங்க கம்மியா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிங்கப்பூர்ல நம்மளை சுத்தி இருக்க நாடுகள், அண்டை நாடுகள், ஸ்ரீலங்கா, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தங்கம் விலை கம்மி, இங்க மட்டும் அதிகமா இருந்துச்சு, அதை இப்ப பேலன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளுடைய இறக்குமதி வரியை குறைச்சு. நன்றி சார், நன்றி. திரு ஆதித்யன் சார், ஆதித்யன் சார், மத்திய அரசினுடைய பார்வை சொன்னாங்க, தங்கம் வாங்குறது யாரு, கையில காசு நிறைய வச்சிருக்கிறவங்க முதலீட்டாளர்கள், இவங்க தான் தங்கம் வாங்குறாங்க, பட் அரசினுடைய பார்வை அவங்க மீது மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ்ல விமர்சனங்கள் அதிகமாக முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனம் இந்த தங்க விலை குறைவு அதுல எடுத்துக்கலாமா, நம்ம அந்த வரி குறைப்புல எடுத்துக்கலாமா? இந்தியன் கல்ச்சர்ல வந்து ஒரு அரை பவுன் தாலியாவது போட்டுதான் கல்யாணம் பண்றாங்க. தங்க சாதாரண மக்கள் இருந்து நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் தங்கம் வாங்குறாங்க. ஏன்னா இதனாலதான் பல கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த தாலிக்கு தங்கம் ஸ்கீம்லாம் வைக்கிறாங்கன்னா காரணம் என்ன, அந்த கல்ச்சரை வந்து விட்டுவிட்டா வச்சிட்டு இருக்காங்கிறது அது ஒரு காரணம். அதனால பொதுமக்கள் தரப்புல வந்து இந்த விலை குறைப்பு வந்து ஓரளவு அவங்க ஒரு இதாக தரப்போம். ஆனா ஒரு சைக்காலஜி என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி விலை குறையும் போது பொதுமக்கள் போய் வாங்குறது இல்லை, கூட்டிகிட்டே போகும்போது தான் வாங்குறாங்க. பல நகைக்கடைக்காரங்க அது சொல்றாங்க, கூட்டிகிட்டே போகும்போது தான் அதிகமாக வருவாங்க அப்படின்ட்டு, அது ஒரு சைக்காலஜி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டைம்ல வந்து இன்வெஸ்ட் தனிப்பட்ட உபயோகத்து வாங்குறவங்களுக்கு இது வசதியாக இந்த மாதிரி குறையிற வசதியாக இருக்கும். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வரவங்களுக்கு எப்படி அது தெரியல, ஏன்னா அவங்களாம் கரெக்ஷன் எப்படி போகுது, இன்னும் அடுத்த மாதம் பழைய எப்படி சரியா பழைய பவுன்ஸ் ஆகுமா அங்கெல்லாம் பார்த்து அவங்க வந்து வாங்குவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தங்கம் பல்வேறு வடிவங்கள்ல இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது இல்லீகலா அப்படின்னு சொன்னீங்க, இல்லீகல் கரப்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதனுடைய வரி குறைப்பு அப்படிங்கறது அந்த ஒரே ஒரு பார்வையில மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் குறைத்திருக்கிறார்கள், இப்படி இவ்வளவு குறைத்ததுனால இந்த இத கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? 6% இருக்குதே, இல்ல இல்லீகலா தங்கம் கடத்தி கொண்டு வரப்படுவதை தடுப்பதற்காக ஒரு வழி அப்படின்னு சொன்னீங்க, இப்ப இது குறைந்தால் அது இனி கடத்தல் இருக்காது அப்படிங்கிற பார்வை மட்டுமா, இல்ல வேற ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குதா அப்படின்னு கேக்குறேன். பொதுவாகவே வந்து அவங்க என்னென்ன மாற்றங்கள் வருமோ பின்னால் என்ன வரப்போறோம் அதெல்லாம் முடிவு பண்ணி தான் அவங்க வந்து இதை எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல அந்த வட்டி விதம் மாற்றம் வந்திருக்கு, அதற்கு தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா என்னைக்குமே தங்கம் தான் சேஃபான முதலீடு எல்லாம் தெரியும். அதனால மக்கள் வந்து ஒரு ஏன்னா தங்கம் வந்து வாங்குறவங்க இதுக்கு அதிக பணம் போடுறாங்க, இன்னும் வந்து இந்த பணத்தை டைவெர்ட் பண்ணி அடுத்ததுக்கு கூட செலவழிக்கலாம், அடுத்தது அந்த செலவழிக்கலாம், அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நுகர்வோர்களோட மற்ற பொருட்கள், மற்ற உணவு, மற்ற பொருட்களுடைய வாங்கும் திறன் வந்து இதனோட சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு கல்யாணத்துல வாங்குறவங்க வந்து 50 பவுன் வாங்குறவன் இன்னும் வந்து அதே குறைஞ்சவனே அந்த பணத்தை வந்து வேற எது வாங்குவான், மற்ற பொருட்களை ஒரு வரிசையா இருக்கும், அதெல்லாம் பார்த்துதான் முடிவெடிப்பா நினைக்கிறேன். ஓகே ஓகே, திரு ரவிசங்கர் சார், ஒரு நிறைவான சுற்றுக்கு நீங்க வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை சுருக்கமா பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியால சார்ட்ட கேட்டதான், வேற ஆஸ்பெக்ட் என்னெல்லாம் இருக்கும் சார் ஒரு அரசுடைய பார்வையில? விலை குறைச்சதுக்கா? ஆ, விலை குறைச்சதுக்கு சார். விலை குறைச்சதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடத்தலும் 1 ஆஃப் தி ரீசன். அதான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி ரீசன் தாண்டி அரசு. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சாந்தகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த கஸ்டம் டியூட்டிங்கிறது 1%, 4%, 5%, 7%, 9%, 15% போயிருந்தது, இப்போ அதை ஒரேடியாக 6% குறைச்சாங்க. குறைச்சதுனால இதில் இன்னொரு பார்வையில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம எல்லாருமே சொன்னோம் இல்லையா, சாமானியர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன கொடுத்தீங்க, ஏது கொடுத்தீங்க, ஒன்றுமே கொடுக்கல. நம்ம எல்லாமே சொன்னோம் வருமான வரி, வருமான வரின்னும் இன்னைக்கு கோல்டு இதை வந்து 15%-9% 6% குறைச்சாச்சு. இந்த மாதிரி குறைக்கிறச்ச தங்கம் அப்படிங்கிறது அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லாருக்குமே முக்கியம்.
ஒருத்தர் 5 சவரன் வாங்குவாங்க கல்யாணத்துக்கு, ஒருத்தர் 2 சவரன் வாங்குவாங்க. அவங்களுக்கும் இந்த வரி குறைப்பு ரொம்ப உதவியா இருக்கு. அதனால மக்களுடைய நலனை கருதி, மக்களுடைய நலனை மட்டும் கருதியால் அரசினுடைய பாதுகாப்புல இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்ல? மக்களுடைய நலன், அதே மாதிரி இவங்க டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. யாரு? இவங்க முதலாளி அந்த இதுவும் அந்த இது பிளஸ் இதெல்லாம் வச்சு என்ன ப்ராஃபிட்? இதனால கவர்மெண்ட்க்கு என்ன ப்ராஃபிட்? கவர்மெண்ட் ப்ராஃபிட்ல இப்போ வருமான வரி குறைச்சதால கவர்மெண்ட்க்கு என்ன ப்ராஃபிட் சொல்லுங்க? ப்ராஃபிட் இல்ல. சோ இவங்க எதுக்காக 6% குறைச்சாங்க? 10 குறைச்சிருக்கலாமே, 8 குறைச்சிருக்கலாமே, இல்லையா? இதெல்லாமே ஃபைனான்சியல் அவங்க வொர்க் அவுட் பண்ணி தான். நந்தகுமார் சார், குறுக்கிட்டீங்க, என்ன தகவலை பகுதி செய்றீங்க? சார், அதாவது நீங்க கேட்டீங்க, முக்கியமா அரசாங்கம் கள்ளத்தனமாக வரும் தங்கத்தை, அதாவது பிடிக்கிறாங்க பாருங்க, அது 10% தான். மறைமுகமா ஒரு 90% வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏர்போர்ட்ல பிடிக்கலாம் 10%, என்னென்ன ஃபார்மேட்ல, பேஸ்ட் ஃபார்மேட்ல, பவுடர் ஃபார்மேட்ல, இந்த மாதிரி 6% இனி இருக்கல சார், 6% இருக்கல. அதனால குறைந்திருமா? கண்டிப்பா இனிமேல் போட்டு கடத்தல் தடுக்கப்படும். ஏன்னா முதல்ல இருந்தது 1 கிலோ உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிருந்துச்சு லாபம். ஐயா 500 ரூபான்னு சொல்லி தர ஒரு கிராமுக்கு கிடையாது, 10 லட்சம் ரூபா 1 கிலோ கிடைச்சிருந்துச்சு. ஆனா இப்போ 3 லட்சம் ரூபா தான் கிடைக்கும். ஆனா அந்த 3 லட்சமே கூட அவனுக்கு கொண்டு வரது குருவிக்கு பணம் கொடுக்கணும், அலுவலர்களுக்கு பணம் தரணும், மற்ற இவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற இதுக்கெல்லாம் இருக்கு, இவங்க முதலீடு இருக்கு, அங்க இருந்து கொண்டு வந்த ரிஸ்க், அங்க இருந்து கொண்டு வந்தா லாபமே கிடையாது. அப்ப அந்த தொழில் அவன் செய்யவே மாட்டான். என்ன பண்றது? அப்ப இம்போர்ட் நீங்க குறைக்கணும். 850 டன் 900 டன் இருந்த தங்கம் வருஷம் ஒண்ணுக்கு இப்ப 744 டன்னா வந்து நம்ம இம்போர்ட் பண்றது குறைஞ்சிருக்கு. நாளடைவுல இது கூட இல்லாம இருந்தால் மிகவும் சந்தோஷம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மக்கள்கிட்ட பெருவாரியா கள்ளத்தனமா மக்கள்கிட்டயே இருக்குங்க, அதாவது கருப்பு பணமாவே தங்கம் இருக்கு. அதெல்லாம் அரசாங்கம் நல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். சோ இத நீங்க பாக்கும்பொழுது விலை இறங்கி இருக்கு. விலை இறங்கினால இப்ப என்ன சார்? எங்கிட்ட ஏற்கனவே 30 சவரன் வீட்டுல வச்சிருக்கேன், இறங்க போயிடுச்சு சார், நான் என்ன பண்றது? தங்கம் ஒன்னும் ஆயிடாது, விலை இறங்கிடுச்சா கையில வச்சுக்கோங்க. என்ன இன்னைக்கு அட்வைஸ் காமன் மேனுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்? விலை இறங்கிருக்கு, உங்க கிட்ட இருக்க நகையை கொண்டு போய் இப்போ விற்காதீங்க. பணம் இருக்கா? இதாவது சமயம் வாங்குங்க. ஸோ மறுபடியும் ஏறுமா? கண்டிப்பா ஏறும் சார். இது வந்து ஒரு சைக்கிளுக்கு, இதுதான் வேர்ல்டு மார்க்கெட்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிரைஸ் என்ன இருக்கு, அதுதான் மெயின் ரீசன். அதுதான் நம்மளுடைய எல்லா கண்ட்ரிக்கும் பிரைஸை டிட்டர்மைன் பண்ணும். அது மட்டும் இல்லை, சப்ளை இன்னைக்கு வந்து தங்க விலை குறையறதுனால டிமாண்ட் அதிகமா இருக்கு. டிமாண்ட் இருக்கிறதுனால இது வந்து பிரைஸ் வந்து ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி சப்ளை இது பண்ணணும். சப்ளை இவங்களுக்கு வேணும்னா இம்போர்ட் அதிகமாகும். பெரிய சைக்கிள் இது. ஸோ கண்டிப்பாக இனி விலையும் கூடும். இதை உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். பட்ஜெட் வரி குறைப்பு, குறையும் தங்க விலை, சாந்தானமுடைய விவாதம் பயணித்தது. 3 கருத்துறையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தார்கள். பொருளாதார நிபுணர் ரவிசங்கர், பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்யன், சென்னை ஜுவல்லரி அசோசியேஷன் நிர்வாகி திரு சாந்தகுமார், மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.